ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறும் ஏறெடுப்பார். எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறும். அர்த்த நல்லவராகவே இருக்கிறார். திறந்து அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் நினைச்சவர்வரே வந்து ஸ்தோத்திரம் நினைச்சவர். எங்களை பதப்படுத்துகிறவரே வந்து ஸ்தோத்திரம் நினைச்சவர். எங்களுக்குரிய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுக்கிறபடினால் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே.
இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன், அது உனக்குள்ளே விளங்கும் என்று பரிசுத்தாவியானவர் திருமணம் பெற்றுகிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற காத்திருக்கிற முடிவு கர்த்தர் உனக்கு கொடுக்க போதுமானதாக இருக்கிறார். அது ஒரு புதிய முடிவாக காணப்படும், அது ஒரு புதிய ஆசீர்வாதமாக காணப்படும். கரங்களை கட்டி கண்களை நாமத்தை முகத்திலிருந்து கண்ணீரை குடைத்து இந்த வார்த்தையின்படியே ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணீரை துடைக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்குண்டான தொல்லைகள், உனக்குண்டான போராட்டங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போ என்கிறார். உதவி செய்யும் என்று கேட்டீங்களா? என்னை பலப்படுத்தும் என்னை பலப்படுத்தும் உங்களுக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே உங்களுக்கு ஆறுதலை தருகிறவர், அவரே உங்களுக்கு இழைப்பாறுதலை தருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே உடைய பிரச்சனைகளை குறித்தே நீங்கள் எண்ணிக்கொண்டே இருப்பேன். உங்கள் பிரச்சனைக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குண்டான நிந்தைகள்
அபிஷேகத்தை சாப்பிட்டு நான் நாமத்தின் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே ஆமென்.